Hi guys, welcome to my MK Gaming channel. In this video, we will talk about a summer trick. Guys, and the trick is to talk about the Munadi. Now, in this video, we will talk about the trick. Now, we will talk about the video. If you are talking about the video, you will talk about the video. Sorry, guys, in this is a summer trick. Guys, இப்ப நம்ம வந்தாச்சு இப்ப நம்ம எங்க இறங்கணும்னா அப்சர்வேட்டரிக்கு பக்கத்துல இறங்கணும் அங்க நம்மளால இறங்க முடியல அதனால ஆங்கர்ல இருந்து அங்க போயிரலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லாம்போகுனி வேணும் எங்க இருக்கு லாம்போகுனி எங்க இருக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த கன்ன கிடைக்கணும் ஸ்னைப்பர் கன் அந்த மாதிரி ஏதாவது வேணும் நமக்கு இங்க ஒரு எனிமி இறங்கறான் நம்மள்ட்ட கன்னு கடச்சா போடலாம் அவனை கன்னு எதுவும் இல்லை சரி வாங்க பக்கத்தில் இறங்குவோம் நம்ம செத்துருவோமா இல்லை மாட்டோமான்னு வேற தெரில அவனுக்கு கன்னு நல்ல கன்னு கிடச்சிச்சுன்னா அவன் நம்மளை போட்டுருவான் இப்போ நம்மள்ட்ட பிஸ்டல் ஷாட் கன் தான் கிடச்சிருக்கு சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் வீட்டுக்குள்ளே இறங்கிடுவோம் ப்ரோ பிளேயரு அப்பாடி அவனை முடிச்சாச்சு ப்ரோ பிளேயரு ஏன் அடிக்காமல் இருந்தான்னு தெரில நல்ல கண்ணெல்லாம் வச்சுட்டு சரி அவனுக்கு என்னமோ ஆயிருக்கும் ஹேங்க ஆயிருக்கும் அதனால் அடிக்காமல் இருந்திருப்பாப்புல ஒரு துள்ளி லைஃப் இல்லாமல் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு துள்ளி லைஃப் கூட போகல நம்ம அவனை முடிச்சிட்டோம் பவுண்ட்ரி டோக்கன்லேயும் எதுவும் பெருசாக எதுவும் கிடைக்கல இங்கே எதுவும் அவ்வளோக்கா கன்னு இல்லை சரி நம்ம ஏதாவது வெக்கிக்கல் இருக்கான்னு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு போய் ஒரு லாம்போகுனி தேடுவோம் அதுக்கு முன்னாடி அப்சர்வேட்டிவ்க்கு போயிடுவோம் அங்கனக்க லாம்போகுனி இருக்கான்னு பார்க்க இங்கே பாருங்க இந்த ஸ்கேட்டிங் போர்டை வச்சு ஒரு ஆத்தையே கடந்துட்டோம் சீக்கிரமாக போகணுமே இந்த வேற லோட் ஆக மாட்டேது அப்பாடி லோட் ஆயிடுச்சு சீக்கிரம் போ குவிக் குவிக் சீக்கிரம் போ இப்போ நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துக்கு இந்த ஸ்கேட்டிங் போர்டு மேலே தான் ஏறிக்கணும் இந்த ஸ்கேட்டிங் போர்டில் வெக்கிக்கல் வேணுமா வேணாமா வேற தெரில கொஞ்சம் சல்லுன்னு போகுது சரி இந்த இதை சுட்டு பார்ப்போம் ஐயோ வேறவனா நம்மளை சுடுறான் சரி வாங்க அங்கிட்டு போய் நின்றுக்குவோம் நமக்கு நல்லா லைஃப்பை குறைச்சிட்டான் நம்ம இந்த வீடியோ போட்டு காமிக்கிறதுக்குள்ள எங்கே இருக்கான்னு வேற தெரில அவன் அந்த டவர் மேலே தான் இருந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அவனும் என்னமோ மேலேருந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் என்ன பண்ணுறான்னு தெரில அதுக்கு முன்னாடி ஒரு இன்னாலர் போட்டுக்குவோம் அங்கேருந்து சுட்டுட்ருக்கான் சரி வாங்க நம்ம M14 எடுத்து பார்ப்போம் அங்கே ஆனால் அது இருக்கானான்ட்டு என்ன அங்கே அவங்களே சண்டை போட்டுக்கிறானுங்க எங்கடா இருக்கீங்க டே தேவையில்லாமல் என்ன நேரம் சுட்டுட்டீங்க ஒரு வீடியோ ஒழுங்காக பண்ண விடுறீங்களா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க எனிமையை பார்த்தா எனிமையும் காணோம் நமக்கு அந்த இது ஒர்க் ஆணுச்சு அதுக்குள்ளே நம்ம ஒரு எனிமி இருந்தான் அவனுக்கு ஹெட்ஷாட்லாம் வச்சோம் நம்மளை முடிச்சிட்டேன் அந்த இதை நான் காமிக்கலை ஏன்னா அதுக்குள்ளே என் ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு அதனால் காமிக்கலை இப்போ புதுசாக இந்த இது விட்ருக்கானுங்க இந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு ஃப்ரீ தான் யாருக்காவது லக் இருந்துச்சுன்னா அதை கிடைக்கும் வந்தது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்ல வந்து அந்த மேஜிக் கியூப் ஃப்ராக் மட்டும் தான் கிடச்சிச்சு இங்கே பாருங்கள் அதுவே 9 வச்சுருக்கேன் எல்லாமே டைமண்ட் ராயில் ஸ்பின் பண்ணது தான் நான் அந்த ஒரு இதை பற்றி சொன்னல நீங்கள் ஃபஸ்ட்டு லாம்போகுனி ஏதாவது கார் 98 அந்த மாதிரி ஸ்னைப்பர் கன் கிடச்சிச்சின்னா லாம்போகுனியை ஸ்கேட்டிங் போர்டு மேலே ஏற்றிட்டு நீங்கள் அது மேலே நின்று சுட்டு பாருங்கள் வேகமாக அமுத்திக்கிட்டே இருங்க புல்லட்லாம் எவ்வளோ வேகமாக போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த இதை அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறேன் இந்த எக்ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு ப்ளே லைக் த ப்ரோன்னு இருக்கும் அதை அமுக்குங்க இங்கே ஒரு எமோட்டெல்லாம் இருக்கும் இந்த எமோட்டு வாங்கணுன்னா இந்த டோக்கன் வேணும் இந்த டோக்கன் இப்போ எந்த மேட்ச் விளையாண்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும் அது எதுக்குடா அப்படின்னு நீங்கள்னா இந்த இதுக்கு தான் அந்த டோக்கனு அப்புறம் இன்னும் நிறைய ஈவெண்ட்லாம் விட்டுருக்கானுங்க இங்கே பாரு இது லாகின் ரிவார்டு கொடுத்துட்ருக்கானுங்க இப்போ யாராவது வாங்கலைன்னா போய் வாங்கிக்கோங்க நான் 4 வாங்கிட்டேன் இன்னும் இந்த 3 தான் இருக்குது
லாஸ்டா இருக்கிற ரெண்டும் தான் பெரிய பிரைஸ் நினைக்கிறேன். குப்பிட் ஸ்கேரும் ஒரு எம்பி வட்டியும், அந்த எம்பி வட்டியோட நேம் தெரில, அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறமா இந்த கேர்ள் பண்டில் தான் என்னன்னு தெரில, கூட பேரா சுட்டு ஸ்கேட்டிங் போர்டு கன்னெல்லாம் போட்டிருக்கானுங்க. சரி, இப்போ அடுத்த பர்மனன்ட் லாகின் ரிவார்டு கன் என்னன்னு இன்னும் சொல்லலை. அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த லாகின் ரிவா எல்லாம் M4A நம்ம வாங்கியாச்சு. அடுத்தது என்ன கண்ணை விட என்ன கண்ணை விட போகிறாங்கன்னு தெரில. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். பாய் காய்ஸ், இன்னொரு வெறித்தனமான வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.